இருந்தாலே டாக்டராக முடியும், படிச்சும் இருக்கவும். இதுனாலும் இவனுடைய தகுதி, பேஷண்ட்டுடைய தகுதி, மருந்தினுடைய தகுதி சொல்கிறார். சும்மா டக் டக்குன்னு சொல்கிற பாருங்கள், மருந்தினுடைய தகுதி என்னென்றால் பல பயன் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மருந்து பல நோயை தீக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் ஒவ்வொரு தலையடிக்குதா அதுக்கு ஒரு பில்ஸ், தும்மலா அதுக்கு ஒரு பில்ஸ், தடிமனா ஒரு இவ்வளோ பில்ஸ் இருந்துன்னா நாம் என்ன ஆகிறது, பிறகு சாப்பாடு எங்கே சாப்பிட்றது? அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு மருந்தாக இருந்தால் மருந்தினுடைய தகுதிகளில் அது முதல் தகுதி. பல பல நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக மருந்து இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, சுவை வீரியத்தாலே அதிகரிக்க கூட்டாமல் இருக்க வேண்டும். சில மருந்து உடனே அந்த வருத்தத்தை மாத்தும், வேறு வருத்தத்தை தூண்டி விட்டுடும். அடுத்தது, எப்போதும் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேணும். பரிமாறு எழுதுதான் வருங்கள். என்ன என்ன ஆச்சரியப்பட்டேன், நான் மருந்து தரமான மருந்து, உச்சமான மருந்து, ஆனால் அமெரிக்காவில் தான் வேற ஒன்று உண்டா, நான் எப்படி அதை சாப்பிட்றது? எந்த காலத்திலும் எப்பவும் கிடைக்கக்கூடிய மருந்தாக இருக்க வேண்டும். மருந்துக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது தகுதி,